ब्रह्मा गुरोर्विष्णुगुरोर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीकुरवे नमः श्लोकम् अवति अञ्च पठिल हैरण्ड्यगर्पाप्राणात्मवादिनस्त्वेव <laughs> <laughs> मोचिरे शक्षुरात्यक्षलोपेपि प्राणसत्वेतु जीवति खैरन्य करपा प्राणात्मन वादिनस्वेव मोचिरे शक्षुरात्यक्षलोपेपि தூவதே இங்கே இதற்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டில் உடல் ஆத்மா அல்லன்னு பார்த்தோம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் இந்திரியம் ஆத்மான்னு பார்த்துட்டோம் அதற்கு முன்னாடி அறுபது அறுபத்தி ஒன்றில் உடல் ஆத்மான்னு பார்த்தோம் அறுபத்தி ரெண்டில் உடல் ஆத்மா அல்ல அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் இந்திரியம்தான் ஆத்மான்னு பார்த்தோம் இங்கே அறுபத்தி அஞ்சு அண்ட் அறுபத்தி ஆறில் இந்திரியங்கள் ஆத்மா அல்ல என்ற கருத்தை நிலைநாட்டி பிராணந்தான் ஆத்மான்னு நிலைநாட்டுவார் முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல நீ சொன்னது தப்புன்னு சொல்லணும் பிறகு நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லணும் நம்ம முதல்ல சொன்னது தப்புன்னு சொல்லாமல் நான் சொன்னதே கரெக்டுன்னு சொன்னோம்னா அது மைண்டில் ஏறாது முதல்ல என்ன பண்ண தப்புன்னு நிரூபிக்கணும் அப்படித்தானே சாட்சி பொய்ன்னு நிரூபிச்சுட்டு தானே அப்புறம் உண்மையான சாட்சியை கொண்டு வரணும் அந்த சாட்சி பொய் நிரூபிக்கணுமே அது மாதிரி ஒவ்வொரு நாம் இப்படி பண்ணிட்டு வரார் இங்கே இந்த இந்திரியம் ஆத்மா அல்ல என்ற கருத்தும் பிராணந்தான் ஆத்மா என்ற கருத்தும் வருகின்றது இதுக்கு என்ன சொல்கிறார்னு சொன்னால் அனுபவ பிரமாணம் இங்கே அடுத்த சுலோகத்தில் யுக்தி சுருதி பிரமாணம் சொல்வார் இங்கே என்ன சொல்கிறார்னா கைரண்ய கற்பாகு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதாவது இந்த கிரண்ய கற்பனை குறிக்கும் இந்த பிராணன் என்ற சொல் வந்து பல இடங்களில் கிரண்ய கற்பனை குறிக்கிதான் அந்த கிரண்ய கற்பனை உபாசிக்கிறவர்கள் அவர்களை வழிபடுறவங்க கிரண்ய கற்பனை ஒரு தத்துவம் இருக்குது அது வேறு அது நிறையா போக டாபிக் அவங்கள உபாசிக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா இந்த பிராண தத்துவம் தான் ஆத்மா அவங்களுக்கு என்ன கருத்து பிராண தத்துவம் தான் ஆத்மா அவர்களுக்கு பெயர் வந்து ஹைரண்ய கற்பாக இவங்க என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இவங்களெல்லாம் எப்படி வார்த்தை என்ன சொல்கிறான் புராணாத்ம வாதினக புராணனை ஆத்மா என்று சொல்பவர்கள் இந்த கிரண்ய கற்பனை உபாசிக்கின்றவர்கள் புராணனை ஆத்மா என்று கூறுபவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல கண் முதலிய இந்திரியங்கள் கண் முதலிய இந்திரியங்கள் ஆத்மா அல்ல என்று நிரூபிக்கின்றார்கள் முதல்ல இவங்களை என்ன சொல்கிறாங்க கண் முதலிய இந்திரியங்கள் ஆத்மா அல்ல என்ற கருத்தை நிரூபிக்கின்றார்கள் அது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் சில பேருக்கு கண் இருக்கும் இந்திரியம் வேலை செய்யாது கண் பிறவிலே சில பேர் குரடரை கூட பிறப்பாங்க ஒன்றும் இல்லாமே பிறக்கிறது உண்டு இருந்தாலும் அந்த இந்திரியம் இருக்கிறது இல்லை அழிஞ்சு போயிடுது அப்படி இந்திரியம் அழிஞ்சு போயிட்டா அவங்க அழிஞ்சு போகிறாங்களா ஒரு கேள்வி கேட்குறாரு இந்திரியம் அழிஞ்சா அவங்க அழிகிற அழிகிறாங்களே இல்லை அவர் என்ன சொன்னால் பத்து இந்திரியங்களும் போயிருச்சுன்னா போயிடுது உடம்பு விட்டு போயிருந்தா இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திரியம் நீ ஒவ்வொன்றா பாரு ஒரு இந்திரியம் அழிந்தாலும் கூட இந்திரியம் அழிந்தாலும் கூட அவன் இருக்கானே உயிரோடு இருக்கானே அப்படி இருக்கிற பொழுது இந்திரியம் ஆத்மான்னு எப்படி சொல்ல முடியும் அவன் பிராணசக்தி இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கானே எல்லாம் டோட்டல் அவுட் ஆகி படுத்து கிடப்பான் ஹோமா ஸ்டேஜில் மூச்சு மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும் மூச்சு மட்டும் வந்தால் அவன் என்ன சொல்லுவான் கூட இருக்கான்னு சொல்லிருவான் அப்போ பிராணன் இல்லாவி இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் கூட கண் முதலிய இந்திரியங்கள் வேலை செய்யாவிட்டாலும் கூட அந்த இந்திரியங்களை அவுட்டானாலும் கூட பிராணன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் இருந்துகிட்டு தானே பார்க்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்திரியன் ஆத்மான்னு சொல்வ சொல்கிறார் சக்ஷுராதி அக்ஷலோபே அபி கண் முதலிய இந்திரியங்கள் இல்லாத போதிலும் கண் முதலியன்னு சொல்லிட்டார் காதே கேட்கலை கண் தெரியலை உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படி இருக்கிற பொழுது பிராணன் இருக்கும் வரை உயிரோடு இருக்கிறான் பிராண சத்வேத்து ஜீவதிங்கிறார் பிராணன் இருக்கும் உயிரோடு இருக்கான் அதனால் அது வந்து அந்த இந்திரியங்கள் ஆத்மா அல்ல தான் ஆத்மா இதில் ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் வேறு இடங்கள்ல ரொம்ப விஸ்தாரமாக இந்த தான் ஆத்மாங்கிறதுக்கு பெரிய விசாரமாகலாம் இருக்குது இங்கே இன்னொரு கேள்வி நான் போனதுலேயே சொன்னேன் போன கிளாஸில் இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஆத்மாவா பத்து இந்திரியமும் சேர்ந்து ஆத்மாவா இல்லை ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு ஆத்மாவா வேறு கண்ணு ஒரு இந்திரியம் கண்ணு இந்திரியா ஆத்மா கண் இல்லைன்னா அப்போ போய் ரெண்டு மிச்சம் ஒம்போது இந்திரியம் வேலை செய்யுதே சரி பத்து சேர்ந்து ஆத்மான்னு சொன்னால் ஒரு இந்திரியம் ஒரு பக்கம் இழுக்குது இன்னொரு இந்திரியம் இன்னொரு பக்கம் எழுக்குது என்ன தான் பண்ணும் உடம்பு ஒரு வாழை மரத்தை பத்தியான கட்டி இழுத்தா இப்படி அப்படிலாம் ஆகும் ஆஸ்தானுடைய நிலை என்ன அப்படிங்கிறார் அப்போ பத்தும் சேர்ந்து ஆத்மாவை இருக்க முடியாது இன்னொன்று தனித்தனியாக வச்சால் பத்து ஆத்மான்னு ஆயிரும் ஒரு உடம்புக்குள்ள பத்து ஆத்மா இருக்குமா அப்போ இந்திரியம் ஆத்மா எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அது மட்டும் இந்திரிய இல்லாட்டாலும் உயிர் இருக்குது இந்திரியம் இல்லாட்டாலும் உயிர் இருக்குது இருக்கா இல்லையா இவன் சொல்கிற கருத்து பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது தெரியுதா இல்லையா அடுத்த ஸ்டெப் வந்துருக்கான் அதனால் என்ன சொல்கிறாங்க சொன்னால் இந்த மொத்தமாக சேர்ந்து இந்திரிய கூட்டம் சொன்னாலும் தப்பாக போயிடுது தனித்தனி ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் நாலு இந்திரியம் வேலை செய்யாது அஞ்சு இந்திரியம் வேலை செய்யும் சில நேரங்களில் மொத்தமாக வேலை செய்யாது எப்படி வேலை செய்யாட்டாலும் இந்த புராணன் மட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு மூச்சு இருக்குது ஒருத்தருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கையை தூக்கு காலை நான் பார்ப்பாங்க முதல்ல மூச்சை பார்ப்பாங்க அதுதான் நம்மளுக்கு வெளியே தெரியும் மூச்சு இல்லாட்டி ஆள் அவுட்டு அப்படிதான் நம்ம பார்க்குறது உண்டு ஒருத்தனை குழப்ப பண்ணுறதை கூட என்ன பண்ணுறான் மூச்சை தான் பிடிக்கிறான் மூச்சை நிப்பாட்டினா ஆல் அவுட்டு சூசைட் பண்ணால் அத்தை பண்ணுறாங்க மூச்சை நிப்பாட்டுற தான் பார்க்குறாங்க தூக்கு போடுறவங்கெல்லாம் அப்போ மூச்சு இல்லைன்னா உயிர் போய்விடுகிறது ஆகவே இந்த இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் உயிர் இருப்பதால் இந்திரியங்கள் ஆத்மா இல்லை ஆனால் மூச்சு இருக்கிறது வரைக்கும் உயிர் இருக்குது அதனால் இந்த தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார் இது ரொம்ப சிம்பிளான கருத்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன விரிவாக வளர்க்குறார் இந்த சுலோகத்தில் சுருக்கமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் இந்திரியங்கள் வேலை செய்யாவிட்டாலும் உடலோடு வயசானவங்கள பார்த்துருக்கோமா இல்லையா எல்லாம் அவுட்டாகி பெட்ரெஸ்ட்டில் இருப்பார் ஒன்றும் கூட வேலை செய்யாது ஆனால் ஒன்று வேலை செய்யும் தெரியுமா எல்லா வயசானவங்களுக்கும் எல்லா இந்திரியும் அவுட் ஆயிரும் ஒரே ஒரு இந்திரியம் மட்டும் வேலை செய்யும் எது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் நாக்கு ஒ கையை தூக்க முடியாது காலு நடக்க முடியாது கண்ணு பார்வை சரியாக தெரியாது காதும் சரியாக கேட்க சாப்பாடு கொடுத்த இன்னும் ருசியாக கேட்டுக்கிட்டே இருப்பார் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் பேசுகிற சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க பேச்ச நிப்பாட்ட முடியாது யாராவது வந்தால் பேசிக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டும் கடை ஒரே இந்திரியம் இந்த நாக்கில் பேசவும் செய்வோம் ருசியும் கடைசி அவுட் ஆகிற இந்திரியம் நாக்கு அதனால என்னென்னு என்ன சொன்னாங்க நம்மளுடைய விரதமே எங்கே வருது விரதம் இருக்கிறோம்னு சொல்கிறான் எதை என்ன விரதம் இருக்கான் உண்ணாவிரதம் அல்லது மௌன விரதம் நாவடங்க வடங்க மடங்கு நாக்குக்கு ரெண்டு இந்திரியம் இருக்குது கருமேந்திரியம் ஒன்று ஞானேந்திரியம் பேசுகிற சக்தி கருமேந்திரியம் சுவைக்கிற சக்தி ஞானேந்திரியம் இது ரெண்டு இந்திரியத்தையும் ஒரே உறுப்புக்கு படைச்சது இந்த நாக்குக்குத்தான் கடவுள் காது கேட்க மட்டுந்தேன் செய்யும் கண்ணு பார்க்க மாட்டேன் செய்யும் நாக்கு ஒன்று மட்டும் ரெண்டு வேலை செய்யுது அதனால தான் என்ன சொல்கிறாங்க நாவடங்க நாளும் அடங்கும் இதை அடக்கி பழகிட்டேன்னா மிச்சம் நாலு இந்திரியமாக நாளும் அடங்கி போயிடும் நாளும் அடங்கி போயிருமா அதுக்காக நம்மளுடைய விரதங்களில் முக்கியமான விரதம் எது வச்சுருக்கோம் பல விரதம் இருக்கு முக்கியமான விரதம் நாக்கு விரதம் அப்படி எல்லா இந்திரியங்களும் அவுட்டானாலும் கூட பிராணன் இருப்பதால் இந்திரியங்கள் ஆத்மா அல்ல பிராண தத்துவமே ஆத்மான்னு இங்கே அடுத்த சுலோகத்தில் அது என்ன விரிவா யுக்திப்படியும் சுருதிப்படியும் விளக்கப்போற எளிமையான சுலோகங்கள் அதனால கொஞ்சம் வேகமா போறேன் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்திங்க அறுபத்தஞ்சு கைரஞ்ச கற்பாகா கைரஞ்ச கற்பாகனா கிரண்ய கற்பரை உபாசிக்கிறவர்களான இவர்கள் தான் பிராணன் ஆத்மான்னு சொல்றாங்க கிரண்ய கற்பன்னு ஒரு தத்துவம் இருக்குது அதை வந்து உபாசனை பண்ணி வழிபடுபவர்கள் கிரஞ்ச கற்பனை உபாசிப்பவர்களான பிராணாத்ம வாதிநக நகன பிராணனை ஆத்மா என்று சொல்கின்றவர்கள் இதுக்கு முன்னாடி லோகாயுத மதவாதிகள் சொன்னார் இங்கே கிரஞ்ச கற்பாகா கிரஞ்ச கற்பனை உபாசிக்கிறவர்களான பிராண ஆத்மவாதிநக பிராணனை ஆத்மா என்று சொல்கின்றவர்கள் அதில் பிரிக்கும்போது பிராண ஆத்மவாதீனக து ஏவம் உச்சிரேன் பிரிக்கணு வேவ ஊச்சிரேன் இருக்கு அதை து ஏவம் உச்சிரேன்னு பிரிக்கணும் தூ ஏவம் உச்சிரேனா இவ்விதம் கூறுகிறார்கள் பிராணனை ஆத்மா என்று சொல்கிறார்கள் இவ்விதம் கூறுகிறார்கள் எவ்விதம் அடுத்த வரி சக்ஷு சக்ஸுராதி பிரிக்கும் சக்ஷுராதி அக்ஷலோபே அபி அதை பிரித்தோம்னா சக்ஷுராதி அக்ஷலோபே அபின்னு பிரிக்கணும் சக்ஷுராதினா சக்ஷுனா கண் ஆதினா கண் முதலியன்ட்டார் கண் முதலிய அப்போ மிச்சம் ஒம்பது இந்திரியங்களை சேர்த்துக்கிறணும் கண் முதலிய அக்ஷலோபே அபி இந்திரியங்கள் இல்லாத போதிலும் கூட கண் முதலிய இந்திரியங்கள் இல்லாத போதிலும் கூட ஹோமா ஸ்டேஜில் படுத்துருக்காரு எந்த இந்திரிய வேலை செய்யுது ஒரு வேலையும் செய்கிறதில்ல ஆனால் மூச்சு போய் வந்துக்கிட்டே இருக்கும் அது கண் முதலியன்ட்டார் கை கால் கூட ஆட்ட முடியறதில்ல இந்திரியங்கள் இல்லாத போதிலும் கூட பிராண தூ அடுத்த வார்த்தை பிராணசத்வே தூ அப்படின்னா பிராணன் இருக்கின்ற வரை ஜீவதி உயிருடன் இருக்கின்றான் இந்த மூச்சு காற்று வந்து போகிறது வரைக்கும் உயிரோடு இருக்கிறான் அதனால் பிராணன்தான் ஆத்மா இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் அவன் இருப்பதால் இந்திரியங்கள் ஆத்மா அல்ல கிரண்ய கற்பரை உபாசிக்கிறவர்களான பிராணனை ஆத்மா என்று சொல்லுகின்றவர்கள் இவ்விதம் கூறுகிறார்கள் இவ்விதம் கண் முதலிய இந்திரியங்கள் இல்லாத போதிலும் கூட பிராணன் இருக்கின்றவரை உயிரிடம் இருக்கின்றான் அதாவது கருத்து என்னென்னா இந்திரியங்கள் இல்லாட்டால் உயிர் இருக்குப்பா அதனால் இந்திரிய ஆத்மா இல்லைப்பா சரி உயிர் காரணம் என்ன பிராணன் போய் வந்துகிட்டு இருக்கு பிராணன் இருக்க வரைக்கும் உயிர் இருக்குது அப்போ ஆத்ம ஆத்மசக்தியாக இருக்க முடியும் இது யார் சொல்கிறான்னா கிரண்ய படை உபாசிக்கிறவர்கள் அடுத்த சுலோகத்தில் பிராணந்தான் ஆத்மாங்கிறதுக்கு புத்திபூர்வமாக சொல்கிறாரு யுக்திபூர்வமாக சொல்கிறாரு உபனிஷத் பிரமாணம் சொல்கிறாரு அது சுலோகம் அறுபத்தி ஆறு பிராணோ ஜாக் ஜாகர்த்தி சுப்தே அபீம் ैष्ट्यादिकं श्रुतम् कोशप्राणमय सम्यक् विस्तरेण प्रपञ्चिदः प्राणो जागर्ति सुप्ते अपि प्राणश्रैष्ट्यादिकं श्रुतम् கோஷப்ரானமயசம்யகேம் விஸ்தரேன பிரபஞ்சிதகம் இங்கே பிராணம்தான் ஆத்மாங்கிறதுக்கு யுக்திப்படின்னு சொல்கிறாரு உபநிஷத் படி சொல்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல யுக்தி பிரமாணம் நம்ம தூங்குகிறோம் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் அங்கே ஏதாவது ஒரு இந்திரியம் வேலை செய்வதா ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதாவது ஒரு இந்திரியம் செய்தால் வேலை செஞ்சால் என்ன அர்த்தம் தூங்கலைன்னு அர்த்தம் ஒரு இந்திரியம் வேலை செஞ்சால் கூட தூங்கலேன்னு அர்த்தம் ஒருத்தவன் தூங்குற மாதிரி நடிச்சிருக்கான் தெரியுமா தூங்குற மாதிரி நடிச்சிருக்கான் வீட்டில் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறக்கு என்ன வெளிப்பெளி பார்த்துருக்காரு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான் ஒருத்தர் இருந்து அப்பா தூங்குனா சுண்டு வரல் ஆடும்ப்பா அவனுக்கு தெரியாது நம்மளுக்கே தெரியும் அப்படின்னா உடனே சுண்டு வரல் ஆட்டியிருக்கான் அப்படியே தூங்குனா ஏன்னா அவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்டர்லாம் கேட்கக்கூடாது இவர் என்ன பண்ணிட்டார் எழுப்புனாலும் இப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான் ஏன்னா திருப்பி ஒரு பெரியவர் என்ன பண்ணிட்டார் சின்ன பையன் அவனுக்கு என்ன புரியும் தூங்கும்போது எப்பயுமே சுண்டு வரல ஆடும் அவனுக்கு ஆடலை அப்படின்னோடனே உடனே இப்படி ஆர்டிஐட்டி அமைச்சிருக்கான் ஏன்னா இந்திரியம் வேலை செய்யாது போது ஒரு இந்திரியம் கூட வேலை செய்யாது ஆனால் பிராணன் என்ன இருக்குது மூச்சு மட்டும் போய் வந்துக்கிட்டே இருக்குது பிராணம் மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பிராணக அபி ஜாக்கிரதி உறங்கி போதும் பிராணன் மட்டும் விழித்து கொண்டிருக்கின்றது பிராணம் தூங்குவதில்லை பிராணம் தூங்குச்சுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் ஆல் அவுட்டு ஆள் போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உடல் வந்து பிராணன் தூங்கிடுச்சின்னா உடல் பிறகு அவ்வளோதான் தூங்காது அது ஒரே தூக்கத்துக்கு போயிடும் பெரிய தூக்கத்துக்கு போயிடும் உடம்பு பிராணன் தூங்கிடுச்சின்னா உடம்பு பெரிய தூக்கத்துக்கு போய்க்கு விடும் பிறகு உடல் என்ன பண்ணிடுவாங்க வீட்டை விட்டு அவங்களும் தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் இந்திரியங்களை காட்டிலும் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி இந்த தத்துவத்தை சொல்லி வேதத்தில் எது உயர்ந்ததுன்னு சொல்லும்போது இப்படி ஒரு லாஜிக் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் போட்டி நடக்குன்னு சொன்னோம்ல வாதம்ல நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்லி அதை கடைசியில் பிராணன் என்ன செய்யுன்னு சொன்னால் இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் பிராணன் இருப்பதாலும் பிராணன் போய்விட்டால் உடல் அழிந்து விடுவதாலும் பிராணனே உயர்ந்ததுன்னு சொல்லி வேதத்தில் ஒரு கருத்து வருது பிராணனே உயர்ந்ததுன்னு உபனிஷேதங்களில் பார்க்கலாம் பிராண சிரைஷ்டியாதிகம் சுருதம் பிராணனின் மேன்மை முதலியவை உபநிஷதங்களில் கேட்கப்படுகிறதுங்கிறார் அது சில உபநிஷதங்கள்ல இருக்குது அதை கொட்டேஷன் சொல்கிறார் இங்கே பொதுவாக அதை சொல்லியிருக்கிறார் இன்னொன்று இந்த பிராணம் தான் இந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்ததற்கு காரணம் சொன்னால் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க இப்ப கண் இருக்குது நல்லதை பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும் காது இருக்குது நல்ல விஷயத்தையும் கேட்கும் கெட்ட விஷயத்தையும் கேட்கும் வேதாந்தமும் கேட்கும் டப்பா சினிமா பாட்டியும் கேட்கும் கண்ணப்பிடித்த எல்லாத்துலேயும் இந்திரியங்கள் எல்லாமே அது நல்லதுக்கும் போகும் கெட்டதுக்கும் போகும் அதனால் என்னன்னு சொன்னால் இந்த இந்திரியங்களுக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ போ இது பண்ணுறதுக்கு ஒருத்தரை மாற்றுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது புராணன் அப்படி இல்லை புராணம் நல்லதாகவும் இல்லை கெட்டதாகவும் இல்லை அது எப்பயுமே சுத்தமாக தூய்மையாக தான் இருக்கும் அங்கே எதுக்கு சொல்கிறாங்கன்னா பிராணன் இந்திரியங்களே உயர்ந்ததுங்கிறதுக்கு இந்த கருத்து சொல்கிறாங்க அவங்க இந்திரியங்களோடு இந்த மனசு அபிமானம் வைக்கும்போது இந்திரியம் எங்கே போதோ அதுக்கு ஆளே மாறிடுவான் நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவனாக மாறுவான் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவனாக மாறிடுவான் இந்திரியம் எதனோட சேருதோ அதனோட சே மனசுமே அப்படித்தானே நல்லாவளோட சேர்ந்தா என்ன பண்ணுவான் நம்ம இந்திரியம் நல்லதுக்கு பயன்படுத்தி நல்லவனாக மாறிடுவான் கெட்டவனோட சேர்ந்தா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு கெட்டவனாக மாறிடுவான் ஆனால் புராணன் யாரோட சேர்ந்தாலும் எதாவது கெட்டு போகுமா பிராணன் மட்டும் எப்பொழுதுமே கெட்டதோடையும் சேரது நல்லதோடையும் சேரது எப்பயுமே தூய்மையாகவே இருக்குது அதனால் இதை காட்டிலும் உயர்ந்தது இந்திரியங்கள் தப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுதுன்னு வச்சுக்க நாம் கண்ணை கட்டி காதை கட்டி மூக்கை கட்டி அப்படியே இந்திரியங்களை அடக்கி உட்காந்து தவம் பண்ணுவோம் ஆனால் என்ன பண்ணோம் தவம் பண்ணும்போது இந்திரியங்கள் என்ன பண்ணேன் அப்படியே கண் எழுதிட்டு போயிடும் விஸ்வாமித்தரு தவம் பண்ணுவார் அவர் தவத்தை காலைக்கு என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க போயிடும் பிற ஒருத்தர் கோவத்தை உண்டாக்கி விட்டுருவார் இப்படி இந்திரியங்களையெல்லாம் கெடுக்கிறதுக்கு இந்திராதி தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் அதை பண்ணி இந்திரியங்களை கெடுத்துடுவாங்க அதுவும் கெட்டு போய் ஆளை அழிச்சிடும் ஆனால் பிராண்கிட்ட இந்த இந்த மாதிரி கெட்ட விஷயம் போச்சுன்னா கிட்டத்திலே போகாது அது அதை தொடர்த்தி விட்ருமோ இந்த அசுர குணங்கள்லாம் வந்து இந்திரியங்கள்கிட்ட வந்தால் இந்திரியங்களை அதை கிரவிச்சு நம்மளை அசுரனாகி மாற்றிடும் பிராணன்ட்டு எதுவுமே போக முடியாது அங்கே அசிரியம் போனாலும் அவன் என்ன பண்ணுவான் அவனை அடித்து அந்த பிராணை துரத்தி விட்டுருவான் இப்படிலாம் கதைகள் வருது அங்கே அதனால் பிராணனே உயர்ந்தவன் அப்படின்னு வருது நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் எந்த இந்திரியமே இல்லை பிராணம் மட்டும் இருக்குது அப்பொழுது எந்த விஷயமாவது போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா எந்த அசுரனாவது வந்து நம்மளை கெடுக்க முடியுமா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை எப்படி வேணாலும் மாற்றிடலாம் அப்படியே உட்காந்துருக்கேன் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன் காதை பற்ற முடியாது ஏதாவது நல்ல பாட்டு கேட்குது இல்லை வேற கூப்பிட்றாங்க யாராவது மனசு என்ன செய்யும் போயிடும் நல்லா குரட்டை விட்டு தூங்குறீங்க ஆழ்ந்த உரக்கை உங்களை எதுமா பண்ண முடியுமா பிராணன் மட்டும் இருக்குல்ல பிராணன் பிராணன்கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் போய் ஏப்பா நீ கொஞ்சம் கெட்டு இங்கே வா கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் அது துரத்தி விட்டுறோம் நல்லா தூங்கின சத்தம் கூட கேட்காது அதனால தான் அவிட்ற குரட்டையே அவனை கேட்குறது இல்லை ஒருத்தர் சொன்னார் ஓவராக கொரட்ட விடுற எங்களால் தூங்க முடியல அந்த சத்தத்தில் எனக்கே அந்த சத்தம் கேட்கல நீ என்ன கொரட்டை விட்றேன்னு சொல்கிற ஒரு ரூமில் ரெண்டு பேர் படுத்திருக்காங்க ஒரு ஆள் ஓவராக கொரட்டை விடுறாரு பக்கத்தில் தூங்க முடியல அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா உன் கொரட்ட சத்தத்தில் என்னை தூங்க முடியலேங்கிறார் அந்த குரட்டை விட்டவன் சொல்கிறேன் ஏய் பொய் சொல்லாத அப்போ என்ன எழுப்பியிருக்கணும்ல அந்த கொரோட்டை எனக்கே கேட்கல ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் விடுற கொரட்டை கூட அவனே கேட்காது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவனை அவன் விடுற சத்தமே அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியறதில்ல ஆனால் பிராணன் இருக்கல அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா அந்த பிராணனை டிஸ்டர்ப் பண்ண முடிகிறதில்ல ஆழ்ந்த உரத்தில் இந்திரியங்கள் ஒடுங்கி போச்சுன்னா பிராணன் மட்டும் இருக்குது அதை ஆனால் முடிச்சிட்டோம்னு வச்சுக்க காதில் சத்தம் கேட்டால் கேட்கும் கண்ணு எண்ணெயத்தையாவது பார்க்கும் ரோட்டில் போகும்போது எத்தனை விஷயங்கள் நம்மளை கவருது எவ்வளோ போஸ்டர்கள் கவருது அப்போ இந்திரியங்கள் வந்து என்ன பண்ணுது விழித்திருக்கும் பொழுது அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுகிறது பிரான் எப்பொழுதும் இழித்து கொண்டு தான் இருக்கிறது அதை எதுவும் எந்த இடையூறும் பண்ண முடியவதில்லை தூக்கத்தில் எல்லோரும் ஆனந்தமாகத்தே இருக்கும் அவனால் எந்த இடைஞ்சலும் கிடையாது மயக்கத்தில் இருக்கான் அவனுக்கே அவனால் எந்த இடைஞ்சலும் கிடையாது இப்போ ஒரு புத்தி ப பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியலை அவனை என்னென்னோ பண்ணி பார்க்குறான் அவனை ஒன்றுமே பண்ண முடியல அவன் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சுருவார் வேலையை இந்திரியங்களுடைய இந்திரியங்கள் ஆஃப் பண்ணுற வேலையை முதல்ல ஒருத்தனால பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க இந்திரியங்கள் வேலை செய்யாமல் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க வழி தாங்க முடியாட்டி கூட அதே பண்ணுறோம் வழி தாங்க முடியாது என்ன பண்ணுறோம் அதான பண்ணுறோம் அதில் என்ன ரெண்டாவது ரெண்டாவதுல சொல்கிறாரு கோஷக பிராணமய சம்ஜெக் விஸ்தரேன பிரபஞ்சத்தகம் இந்த உபநிஷதங்கள் எல்லாம் இந்த பிராணமய கோஷம்தான் ஆத்மா என்று மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார் கொஞ்சம் சாதாரணமாக சொல்ல தெளிவாக சொல்லியிருக்கு விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் வேறானது ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா அதே இது அதில் முன்னாடி போனால் மாறி வருது கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை விட இது மேலானது இதை விட இந்திரியங்களை விட புராணன் மேலானது இந்த உபனிஷத்தை முன்னும் பின்னும் பார்க்காமல் சொல்லுவதால் தான் இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வருது அதனால் இந்த இந்திரியங்கள் ஆத்மா அல்ல புராணனே ஆத்மா என்று இதில் சொல்கிறார் இதற்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் தான் ஒன்று ஆழ்ந்த உறக்கம் நம்ம பார்க்குறோம் இந்திரியங்கள் வேலை செய்யலை பிராணன் மட்டும் வேலை செய்து அதனால் உயிரோடு இருக்கான் இன்னொன்று அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ண முடியறதில்ல பிராணன யாரும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல அதனால் அது ஆத்மஸ்வரூபமாக இருக்குது இது தைத்திரியோ மனுஷத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிராணமயம்தான் ஆத்மா இந்திரியங்கள் ஆத்மா அல்ல அடுத்த கருத்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் மனம்தான் ஆத்மான்னு வரப்போகுது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் அறுபத்தி ஆறு எளிமையான ஸ்லோகம் தான் அபி பிராணோ ஜ்த்தி ஜாகர்த்தி சுப்தே அபி அந்த சுப்தே அபின்னா தூங்கி கொண்டிருக்கும் போது கூட நாம் தூங்கி கொண்டிருக்கும் போதும் கூட முதல் வார்த்தை பிராணோ பிராணக பிராணன் ஜாக்கர்த்தி பிராணன் ஜாகிரத்தின்னா விழித்து கொண்டிருக்கிறது அது ஜாகரா அவஸ்தையிலே இருக்குது பிராணனுக்கு சுசுப்தியோ கனவு அவஸ்தை கூட கிடையாது கனாபவசையில் கூட பாருங்களேன் இந்திரியங்கள் வேலை செய்யும் அதனால தான் அங்கேயும் சுகதுக்கம் வருது மனசு வேலை செய்து உள்ள அதை அடுத்த கருத்துக்கு வரும் பார்ப்போம் ஆனால் பிராணன் இருக்காங்க அங்கே மனசு வேலை செய்யுங்க அது இந்த மனசு ஆத்மாவில் வரும்போது பார்க்கலாம் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட பிராணக பிராணன் ஜாக்கர்த்தி விழித்து கொண்டிருக்கிறது பிறகு பிராண பிராணஸ்ரைஷ் பிராண சிரைக்கம் பிராண சிரைஷ்டியாதிகம்னா புராணனின் மேன்மைத்தன்மை முதலியவை புராணனுடைய உயர்வான தன்மை மற்ற இந்திரியங்களைக் காட்டிலும் புராணம்தான் உயர்ந்த என்ற தன்மையானது சுருதம் கேட்கப்படுகிறது எங்கே கேட்கப்படுகிறதுன்னு சொன்னாலே உபனிஷதங்களில் வேதாந்த நூல்கள் எல்லாம் இந்திரியத்தை விட தான் உயர்ந்தது என்று கேட்கப்பட்டு கேட்கப்படுகிறது சொல்லப்படுகிறது ரெண்டாவது வரி கோஷ பிராணமயக அதாவது பிராணமய கோஷக பிராணமய கோஷமானது தைத்திரிய உபநிஷதங்கள்லாம் அந்த பிராணமய கோஷத்தை பற்றி சொல்லியிருக்கு பிராணமய கோஷமானது சம்யக்கு சம்யக்னா மிக தெளிவாகவும் விஸ்தரேன விஸ்தாரமாகவும் அல்லது விரிவாகவும் இந்த பிராணமய கோஷமானது தைத்திரிய உபனிஷதங்கள் சேர்த்துக்கிறோன்னா மிக தெளிவாகவும் சம்யக்னா மிக தெளிவாகவும் விஸ்தரேன விஸ்தாரமாகவும் அல்லது விரிவாகவும் பிரபஞ்சதக சொல்லப்பட்டுள்ளது அங்கே ரொம்ப விரிவாகவும் சொல்லியிருக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார் நம்ம இந்த உபனிஷத் படித்தோம்னா அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அங்கே வரும் அதனால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யுக்தி படி பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்தில் புராணம் விழிச்சுக்கிட்டு இருக்குது இந்திரியங்கள் அடங்கி இது புத்திபூர்வமானது அடுத்து உபனிஷதங்களில் புராணனுடைய மேன்மைகள்லாம் நிறைய விளக்கப்பட்டிருக்கு அதனால தான் ஆத்மா அடுத்தது மனமே ஆத்மாங்கிற கருத்து அறுபத்தி ஏழு படிக்கலாம் மன ஆத்மேதி மன்யந்த உபாசன பராஜனாக ஸ்பஷ்டா भोक्तृत्वं मनसस्तदह मनआत्मेदी मन्यन्ते उबा सेनापराजनाः प्राणस्या भोक्तृत्वं स्पष्टम् भोक्तृत्वं मनसस्तदह இங்கே அறுபத்தஞ்சு அறுபத்தாறில் பிராணந்தான் ஆத்மான்னு பார்த்தாச்சு இங்கே ஏழு அறுபத்தெட்டில் மனோமய கோஷந்தான் ஆத்மா இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த நல்ல ஜபான் தியானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல உபாசனை பண்ண உபாசனை மட்டும் முக்கியமாக இருப்பாங்க வேதாந்த மாட்டாங்க அவங்களுக்கு தவம் மனசை அடக்கிறது இந்த உபாசனையெல்லாம் செய்வாங்க இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்குதில்ல ஸ்பீக்கர் பிராணன் ஆத்மா அல்ல அப்படின்னு சொல்கிறேன் இவங்கெல்லாம் பிராணன் ஆத்மா இல்லைன்னு முதல்ல சொல்கிறாங்க பிறகு மனம்தான் ஆத்மான்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பொதுவாக ஒரு உயிருள்ள ஜீவனை சுகதுக்கத்தை அனுபவிக்கும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ஒரு உயிருள்ள ஜீவன் தான் பிராணன் அனுபவிக்குதானா எந்த சுகதுக்கும் பிராணன் கிடையாது அதனால் புராணன் ஆத்மா அல்ல ஆனால் சுகத்துக்கு அனுபவிக்கிறது மனசு அதனால் மனசு தான் ஆத்மாங்கிறாங்க பரா ஜனாக அதாவது உபாசனையை ஜபம் முதல்லாம் பண்ணுறாங்கல்ல உபாசனையை பரமாக கொண்ட மனிதர்கள் மனக ஆத்மா இதை மன்னியத்தை மனதைத்தான் ஆத்மா என்று கருதுகிறார்கள் அவங்க நல்லா ஜபம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க தியானம் கூட அந்த பகவான் நாம இது தான் தத்துவ விஷயத்துக்கே வராது அவங்க அவங்க வெறும் சப்த பிரதானந்தான் அவங்களுக்கு இப்படி உபாசனை செய்கிறவங்களுக்கு அந்த வெறும் இப்போ சைத்ரிய உபனிஷத்துக்கு நல்லா பாராயணம் பண்ணுவாங்க அர்த்தத்தை ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மனசு கண்ணை மூடி உட்காந்து நல்லா ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் இதெல்லாம் நடக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு மனதை தவிர ஒன்றும் கிடையாது எல்லாம் கண்ணை மூடி உட்காந்து தானே சொல்றாங்க சத்தம் போட்டு கூட சொல்றது இல்லையா மனதை தவிர ஒன்றும் கிடையாது என்ன கேட்டாலும் சரி எல்லாம் மனசு தான்ப்பா காரணம் பொதுவாக உலக வழக்கில் எல்லாத்துக்கும் மனசு தான்ப்பா காரணம் மனசை சரியாக வச்சுக்கிட்டால் சரியாக போகும்பா சொல்கிறோமா இல்லைங்களா உலக வழக்கில் அந்த வார்த்தை இருக்குது அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் ஆத்மாங்கிறாங்க அதுக்கு முன்னாடி பிராணன் ஆத்மா அல்லங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பிராணன் வந்து ஜட தத்துவம் சேதன தத்துவம் அல்ல உயிர் இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் அது ஜடம் அதற்கு லாஜிக் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த சுக துக்கமும் கிடையாது அனுபவிக்குதா சுகத்தையும் அனுபவிக்கிறது இல்லை துக்கத்தையும் அனுபவிக்கிறது இல்லை பிராணசிய அபோக்திருதா ஸ்பஷ்டாங்கிறாரு அதாவது பிராணன் எந்த அனுபவத்தையும் அனுபவிப்பது இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது அப்படி தான் தூங்கும்போது உனக்கு அனுபவம் இருக்கணுமே தூங்கும்போது எந்த சுகமும் இல்லையே மயக்கமாக இருக்கும்போது எந்த சுகதுக்கம் அனுபவம் இல்லையே அப்போ அனுபவிக்கலை எது அனுபவிக்குது மனசு தான் இந்திரியங்கள் கூட கிடையாது மனம் இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்குது அதான் உண்மை தானே உண்மை இல்ல அனுபவிக்குதா இல்லையே பிராணன் எந்த சுகதுக்கத்தை அனுபவிப்பதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் பிராணன் இருக்கு அங்கே மனசு இல்லை இந்திரியங்களும் இல்லை மனசும் இல்லை மனசு இருந்துச்சுன்னா நம்ம அனுபவிக்க மாட்டோம் கனவுல மனசு இருக்குது இந்திரியங்கள் இல்லை கனவுல மனசு மட்டும் வேலை செய்கிறதுனால பதிவுகள்லாம் எடுத்து அங்கேயும் என்ன பண்ணுது விழிப்பை விட பெரிய துக்கமெல்லாம் அனுபவிப்பான் அல்லது விழிப்பு விட பெரிய சுகத்தையும் அனுபவிப்போம் அங்கே மனம் இருக்குது புராணம் எந்த சுக துக்கத்தைவாவது அனுபவிச்சுருக்கா அனுபவிச்சிருந்தா தூக்கத்துலேயும் அனுபவிக்கணும் மயக்க ஊசி போட்டு பெட்டில் படுத்திருக்கும் போது அனுபவிக்கணும் இப்போ கையில் வலிக்குது கை வலிக்குது ரொம்ப வலி தாங்க முடியல என்ன பண்ணுறோம் மயக்கு ஊசி போட்டுறோம் மயக்கு ஊசி போட வழி தெரியுதா இது இந்திரியம் தானே வழி தெரியுதா வழி தெரிகிறது இல்லை அப்போ அந்த வழியை உணர்வது இன்பத்தை உணர்வது எல்லாம் எது செய்யுதுன்னா இந்திரியங்கள் மனசுதே செய்யுது இன்னொன்று மனம் வந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் திரும்ப முடியாது சொன்னாங்க கா மகாத்மா காந்திக்கு ஆப்ரேஷன் ஏதோ கையில் பண்ணும்போது கூட இந்த இது இந்த ஊசி போடுவோம்ல அந்த மருத்துவ ஊசி வேணான்ட்டாரான் மனசை வேற கான் வேறு பக்கம் திருப்பி கன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டார் திருப்பினோன்னு இந்த வழியே அவர் தெரிகிறதில்ல கண்ணு திறந்துருக்கு கண்ணு திறந்துருக்கு நான் முன்னாடி உட்காந்து இருக்கேன் ஏதோ ஒரு பாட்டு சத்தம் அதில் அப்படியே மூழ்கி போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் ஏன் கண்ணு அப்போ தெரியல மனசு கண்ணில் இல்லை காதுக்கு போயிடுச்சு மனசு எந்த இந்திரியத்தோடு சேருதோ அதனுடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கும் எந்த இந்திரியத்தோட மனசு சேர்ந்தாத்தையும் சுகதுக்கம் வருமே ஒழிய பிராணனுக்கு சுக துக்கத்துக்கு சம்மந்தமே இல்லை எந்த இப்போ கல் சுக துக்கத்தை அனுபவிக்குமா மண்ணு சுகதுக்கத்தை அனுபவிக்குமா வீடு இருந்த கட்டடம் அனுபவிக்குமா உயிர் உயிருள்ள ஒரு ஜீவ தத்துவம் இருக்கோ அதுதான் சுக அனுபவிக்கும் இந்திரியங்களும் கூட மனசு தான் அனுபவிக்கும் மனம் இல்லாட்டி அனுபவிக்காது தெரிகிறது அவனுக்கு அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா பிராண தத்துவம் சுகதுக்கத்தை அனுபவிக்காததால் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏன் மயக்குவீசி போடுறோம் அந்த வழி தெரியக்கூடாது தானே போடுறோம் ஏன்னா மனசை அங்கே ஒடுங்க மனசை ஒடுங்க வச்சிருவாங்க மனசு ஒடுங்கின உடனே எந்த ஒரு வழி தெரிகிறதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது மயக்கம் இருந்தாலும் தெரியாது ஏன்னா எல்லாம் மனம் ஒடுங்குகின்றது அங்கே இந்திரியங்கள் போது கூட விழித்திருக்கு இந்திரியம் விழித்திருந்த மனசு எங்கே போகுதோ அங்கே தான் வேலை செய்யும் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியம் வேலை செய்யலை மனசும் வேலை செய்யலை சுகதுக்கம் இல்லை விழிச்சிருக்கும்போது மனசு வேலை செய்கிறதுனால சுகதுக்கம் இருக்குது இந்திரியங்களை பயன்படுத்துது கனவுல எப்படி கனவுல இந்திரியம் வேலை செய்யுதா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மனசு வேலை செய்யுது அதனால தான் அங்கே சுக துக்கம் வருது அங்கே இந்திரியம் வேலை செய்யலை ஆனால் பிராணன் வந்து சுகதுக்கத்தை எங்கேயாவது அனுபவிக்குதா இல்லை ஆழ்ந்த உறக்கத்துலையும் மயக்கர்லையும் பிராணன் இருக்குது அதுக்கு வழியும் தெரிகிறதில்ல சுகமும் தெரிகிறதில்ல எந்த உணர்வும் இருப்பதில்லை ஆகவே பிராணன் ஜட தத்துவம் மனமே உணர்வு தத்துவம் மனமே ஆத்மா அப்படிங்கிறாரு ஆத்மா சேதன தத்துவம் சொல்வதால் எங்கு சேதனம் இருக்கோ அங்கு தான் அதுதான் ஆத்மாவாக இருக்க முடியும் கோபமெல்லாம் எங்கே வருது உணர்வுகள்லாம் இதில் வெளிப்படுது மனசுலேயும் வெளிப்படுது கோபம் போட்டி பொறாமை இப்படிப்பட்ட உணர்வுகள் வெளிப்படும் இடமெல்லாம் எங்கே இருக்கு மனசுலதே இருக்கு அப்போ எல்லா உணர்வுகளும் வெளிப்படும் இடமாக இருப்பதால் மனமே ஆத்மாங்கிறார் மனசை தவிர வேறு ஆத்மா இல்லை உடம்புல ஏதாவது ஒரு குறை வருது நம்மளுக்கு ஒருத்தன் பேசலை ஓம் வாய் பேச முடியல ஓமேன்னு திட்டுவான் திட்டினோடனே கோவம் உனக்கு நுண்டின்னு திட்டுவான் ஏன்னா காலவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கான் கோவம் எதில் அபிமான வைக்கிறோமோ அதில் தான் நம்மளுக்கு உணர்ச்சிகள் வருது உணர்வு வருது அந்த உணர்வு வரக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தா மனசு தான் ஆகவே மனமே ஆத்மா அப்படின்னு சொல்லி யுக்திப்படி சொல்லிட்டாரு இங்கே அடுத்து சுருதிப்படி ஆத்மான்னு சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் அறுபத்தி ஏழு எல்லாம் எளிமையான சுலோகம் மன ஆத்மேதி மன்னியே உபாசன பரா உபாசனபராஜனாகனா உபாசனையே மேலானதாக கொண்ட ஜனாகன மனிதர்கள் ஜபோ தியானம்லாம் மனசுக்குள்ளே பண்ணுறோம்ல வெறும் சப்த பிரதானமாக கொண்ட உபாசகர்கள் உபாசனையையே மேலானதாக கொண்ட மனிதர்கள் முதல் வார்த்தை மன ஆத்மேதி மன ஆத்மா இத மனதை ஆத்மா என்று மண் எந்தே மண் எந்தேன்னா கருதுகிறார்கள் மனதை ஆத்மா என்று கருதுகிறார்கள் மனையேவ மஞ்சந்தேன் பிறகு ரெண்டாவது வரி பிராணஸ்யா போக்துருதா ஸ்பஷ்டாக பிராணஸ்யா பிராணஸ்ய பிராணனுடைய அதை வந்து அந்த யார் ஆ பிரிக்கும் போது பிராணஸ்ய அபோக்திருதா பிரித்தா பிராணஸ்ய அபோக்துருதான்னு பிரிக்கணும் அபோக்துருதான்னா போக்துருன்னா அனுபவிக்கிறது அபோக்துருதான்னால் அனுபவிக்காத தன்மை சுகதுக்கங்களை அனுபவிக்காத தன்மை எப்போயும் ஆசேப்பம்ல ஆப்போசிட் போக்திருன்னு அனுபவித்தல் அபோக்திருனா அனுபவிக்காத தன்மை அபோக்திருதா அனுபவிக்காத தன்மை ஸ்பஷ்டா தெளிவாக தெரிகிறது பிறகு கீழே போக்திருத்தம் மனசஸ்ததக போக்திருத்தம்னு அனுபவிக்கும் தன்மை அனுபவிக்கக்கூடிய தன்மையானது மனக மனதிற்குத்தான் பவதி ததகன்ன அதனால் ஆகவேன்னு அர்த்தம் ஆகவே அந்த ஆகவேங்கிறது முன்னாள் ஆகவே போக்திருத்துவம் அனுபவிக்கக்கூடிய தன்மை மனக மனதிற்கு தான் அனுபவிக்கிறது எதுக்கு இருக்குது மனசுக்குத்தான் இருக்குது இருக்கின்றதுன்னு சேர்த்துக்கணும் மனதிற்கு தான் இருக்கின்றது ஆகவே மனமே ஆத்மா புராணன் ஆத்மா அல்ல காரணம் என்ன புராணன் எதையும் அனுபவிப்பதில்லை ஜட தத்துவம் எதுவும் அனுபவிக்காது சேதனம் உணர்வு தத்துவம் வந்து அனுபவிக்கும் அப்போ பிராணனுக்கு அந்த உணர்வு தத்துவம் இல்லை தத்துவம் இருக்குது அது ஜடமாக இருக்குது அதனால் பிராணன் ஆத்மாவாக இருக்க முடியாது மனம்தான் ஆத்மா காரணம் என்ன எல்லா சுகதுக்கமாக மனசில் தான் இருக்குது இல்லாட்டி கிடையாது மனசில் இல்லாட்டி கிடையாது நம்ம சாதாரணமாக ஆழ்ந்த உறக்கத்தில் வீட்டில் ஒரு பெரிய துயரமான நிகழ்ச்சி இருக்குது நம்ம நாக்கு நல்ல சுவையை அனுபவிக்கும் காது வந்து நல்ல இனிமையான பாடலை கேட்கும் யாரோ ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ கொண்டாந்து உங்களுக்கு வந்து திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் இதை சாப்பிடுங்கன்னு வாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்திரியம் தான்னா அனுபவிச்சிருக்கலாம்ல அனுபவிக்குதா மனசு அங்கே போகலை இல்லை ஒரு அண்ணா இன்னிசை கச்சேரி வாங்க போவோம் கேட்கலாம் போவாரா சரி அந்த இனிஜி உட்காந்தாலும் அந்த காது அந்த சுகத்தை அனுபவிக்குமா ஏன்னா மனசு அங்கே போகல அப்போ சுகத்துக்கு அனுபவத்துக்கு முக்கிய காரணம் மனசு அதனால தான் மனசை அடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க சில யோகிகள் மனதை இல்லாமல் பண்ணுறாங்க ஆகவே மனமே ஆத்மான்னு சொல்லி இங்கே நிரூபணம் பண்ணுறாரு இது அனுபவபூர்வமாக நிரூபணம் பண்ணுறாரு அடுத்து என்ன பண்ண போகிறாரு யுக்திப்படி இது உபனிஷத்தில் மன ஆத்மான்னு எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற கருத்தை அடுத்த சுலோகத்தில் சொல்லி அங்க நிறுவனம் பண்ணுவார் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல மனம் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு வேத கருத்தை சொல்லி அந்த வேதத்தில் எப்படி புத்திபூர்வமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறார் அது அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதட்சியதே பூர்ணசிய பூர்ண மாதாய ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி हरिः ओमादिगुरुनाथस्वामीके जय